குட் மார்னிங், பிரைஸ் அலார்ட். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலும் சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் தின தியான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட நேரத்தை செலவிடுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை நேர தியானத்திற்காக ஆதியாகமம் 40:23 மறுபடியுமாய் நான் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 40 கடைசி வசனமாகிய 23 நான் வாசிக்கிறேன். ஆனாலும் வான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவன் மறந்துவிட்டான். பிரியமானவர்களே, இந்த வசனமானது யோசேப்பை குறித்து ஒரு வசனமாக காணப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பு சொந்த சகோதரர்களாலே அடிமையாக விற்கப்பட்டு எகிப்திற்கு அனுப்பப்படுகிறான். அங்கே போத்திபாருடைய வீட்டிலே அவன் ஒரு வேலைக்காரனாக இருக்கும்பொழுது போத்திபாருடைய மனைவி யோசேப்போடு கூட தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்தபொழுது அதற்கு ஒத்துழைக்காத யோசேப்பின் மீது வீண்பழி சுமத்தி யோசேப்பை சிறையிலே கைதியாக வைத்து விடுகிறார்கள். இதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அப்படி அந்த சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய பானபாத்திரக்காரன் மற்றும் சுயம்பாகிகளின் தலைவன், சமையல் கூடத்தின் தலைவன், ராஜாவுக்கு பானம் கொடுக்கிறதான அப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கிற இருவரும் அவர்களும் கைதிகளாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கிற வேளையிலே ஒரு நாளிலே அவர்கள் துக்கமுகத்தோடு கூட இருக்கிறத யோசேப்பு பார்த்து அவர்களை விசாரிக்கிறான். ஏன் இன்றைக்கு இப்படி துக்கமுகத்தோடு கூட இருக்கிறீர்கள் என்று சொல்லும்பொழுது அவர்கள் தாங்கள் கண்ட அந்த சொப்பனத்தை, இரவிலே கண்ட அந்த சொப்பனம் தங்களை கலக்கத்திற்குள்ளாக ஆக்கியிருக்கிறது. அதற்கு அர்த்தம் என்னவென்று தெரியவில்லை, பொருள் என்னவென்று தெரியவில்லை என்று அவர்கள் சொல்லும்பொழுது யோசேப்பு அந்த இருவருடைய அந்த சொப்பனங்களுக்கும் அவன் விளக்கம் கொடுக்கிறான். விளக்கம் கொடுத்துவிட்டு அதே 40:14 நான் வாசிக்கிறேன். யோசேப்பு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான் அந்த பானக பாத்திரக்காரனிடம். அவனுடைய தயவை அவன் நாடுகிறான். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது எந்த இடத்திலும் யோசேப்பை குறித்து ஒரு சிறிய குறை கூட நம்மால் சொல்லவே முடியாது. அவ்வளவு மாசற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் யோசேப்பு. ஆனால் இந்த இடத்துல வரும்பொழுது அவன் சற்று மனிதனுடைய தயவை நாடுகிற காரியத்தை இந்த இடத்திலே நம்மாலே பார்க்க முடியும். அவன் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்றான், என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து என் மேல் தயவு வைத்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும்.
உன்னை மறுபடியும் பார்வோம். அந்த பழைய உத்தியோகத்தில் அவருக்கு பானம் கொடுக்கிறதான பல ரசங்கள் கொடுக்கிறதான அந்த உத்தியோகத்தில் உன்னை நிலை நிறுத்துவார். இதுதான் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே நீ வாழ்ந்திருக்கும் போது, நீ நன்றாக இருக்கும் போது, நீ அந்த உத்தியோகத்தில் மறுபடியும் சேர்ந்து கொள்ளும் பொழுது எப்படியாவது ராஜாவிடத்தில் சொல்லி இப்படி சிறைச்சாலையில் ஒரு தவறு செய்யாத ஒரு மனிதன் இருக்கிறான், குற்றம் செய்யாத ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் வீணாய் பழி சுமத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டு இருக்கிறான், அவனை ராஜாவே விடுதலையாக்க வேண்டும் என்று எப்படியாவது ராஜாவிடத்திலே சொல்லி என்னை காப்பாற்ற வேண்டும் என்று இங்க ஒரு விண்ணப்பத்தை வைப்பதை நம்மாலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் வாசித்தோம், 23 வசனம். ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவன் மறந்து விட்டான். அவன் பான பாத்திரக்காரர் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆக்கப்படுறான், மறுபடியும் அதே உத்தியோகத்தில் அவன் வைக்கப்படுகிறான், ராஜாவுக்கு பானம் கொடுக்கிறான், ஆனால் யோசேப்பை மறந்து விடுகிறான். அம்பிரியமானவர்களே, நிறைய நேரத்தில் நம்ம கூட யோசேப்பை போல சிக்கல்ல, பிரச்சனையில, போராட்டத்தில் இருக்கும்போது அந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்வோம், மற்றவர்களிடந்து உதவியை எதிர்பார்ப்போம். எப்படியாவது உதவி செஞ்சு நம்மளை இவங்க கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டுருவாங்க, கொஞ்சம் தூக்கி விட்டுருவாங்க, கொஞ்சம் கை கொடுப்பாங்க, கொஞ்சம் காப்பாற்றி விட்டுடுவாங்க, நம்ம நல்ல நிலைக்கு வந்து விடலாம் என்று. ஆனால் அந்த பான பாத்திரக்காரன் செய்ததை போல ஜனங்கள் எப்பொழுதுமே மறக்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். இதில் ஒரு பெரிய ஒரு சத்தியம் என்னவென்றால், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் நிறைய இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். அதனால்தான் அவன் பெரிய பெரிய காரியங்களை அவன் செய்து கொண்டு வந்தான். இந்த ஒரு விஷயத்துல மாத்திர அவன் இதை குற்றமா அல்ல, இந்த ஒரு விஷயத்துல அவனுக்கு ஒரு நப்பாசை இருந்தது. எப்படியாவது இவன் சொன்னா ராஜா நம்மளை விடுதலை ஆக்கி விடுவார், தயவு. ஆனா என்ன தெரியுமா, தேவன் அதை அனுமதிக்கவில்லை, தேவன் அதை அனுமதிக்கவே இல்லை. தேவன் வேறு விதமாய் யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். யோசேப்பு பான பாத்திரக்காரனோட தயவை எதிர்பார்த்தான், ஆனா கர்த்தரோ எகிப்தின் ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கலக்கம் வந்த பொழுது தான் கண்ட சொப்பனத்திற்கு தேசத்தில் இருக்கிற ஒருவரும் விளக்கம் கொடுக்க முடியாத அந்த சூழ்நிலை வளர்ந்த பொழுது யோசேப்புடைய தயவு ராஜாவுக்கு தேவைப்பட்டது. எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியுது, தேவனோடு கூட ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனிதனோடு கூட தேவன் இருப்பார் என்றால் அவன் எல்லாருக்கும் தயவு செய்கிற மனிதனாக, எல்லோருக்கும் ஆலோசனை கொடுக்கிற மனிதனாக, எல்லோருக்கும் நன்மை செய்கிற மனிதனாகவே காணப்படுவான். காரியம் என்னவாக மாறுகிறது, சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பு அழைக்கப்படுகிறான், ராஜா சொப்படுத்த சொல்கிறான், யோசேப்பு எல்லாவற்றுக்கும் விளக்கம் கொடுத்து அதிலிருந்து எப்படி அந்த தேசம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டத்தையும் கொடுக்கிறான். இப்ப என்னாச்சு, யோசேப்புக்கு ராஜாவினுடைய ராஜாவுக்கு யோசேப்பினுடைய தயவு தேவைப்பட்டது. எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் யோசேப்பினுடைய தயவு தேவைப்பட்டது. யோசேப்புடைய உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாருக்கும் யோசேப்புடைய தயவு தேவைப்பட்டது. பிரியமானவர்களே, சூத்ரோ பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வந்தாலும் தேவ தயவோடு, தேவ தயவு அவனோடு கூட இருந்தபடியினாலே தேவன் யோசேப்பை எல்லாருக்கும் தயவு செய்கிற மனிதனாக மாற்றி எகிப்து தேசத்துல உயர்ந்த ஸ்தானத்துல வைத்தார். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில்
ஒருவேளை நீங்களும் நானும் மனிதர்களுடைய தயவுக்காக நாம் காத்து கொண்டிருப்போம் என்றால், மனிதர்களுடைய தயவு நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் என்றால், சில நேரங்களிலே அது கிடைக்காத பொழுது நாம் வருத்தப்பட வேண்டாம், நாம் சோர்வடைய வேண்டாம். ஸ்தோத்திரம். அநேக நேரங்களிலே மனிதர்களை கொண்டு கர்த்தர் நம்மை நடத்துவார், அது உண்மைதான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. ஆனா சில நேரங்களில் கர்த்தர் நேரடியாக அவருடைய தயவுக்குள்ளாக நம்மை வைத்து, நம்மை போஷித்து, நம்மை காப்பாற்றி, நம்மை வளர்த்து, நம்மை உயர்த்துவார். பெரியமானவர்களே, நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே ஒருபொழுதும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஸ்தோத்திரம். பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒருபொழுதும் யோசேப்பை மறக்கவே இல்லை. உங்களை எல்லா மனிதர்களும் மறக்கலாம், உறவினர்கள் மறக்கலாம், நண்பர்கள் மறக்கலாம், உங்களிடத்துல உதவி பெற்றவர்கள் மறக்கலாம், நல்ல நெருக்கமானவர்கள் உங்களை மறந்து போகலாம், ஆனால் என் தேவன் ஒருபொழுதும் உங்களை மறக்கவே மாட்டார். நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை உயர்த்துவார், உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். பிரியமானவர்களே, சுபிக்கலாமா? நல்ல பிதாவே, அருமையான இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரோ, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த பாடுகள், அந்த பிரச்சனைகள், அந்த நெருக்கங்கள், அந்த சோர்வுகள், அவைகள் மத்தியிலும் கூட இருந்த அந்த மகனை பலப்படுத்தி ஆண்டவரே எகிப்து தேசம் முழுவதுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல உயர்த்தினீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய தயவிற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய தயவிலே மாத்திர நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த நாளைய கூட ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.